எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலை விஷயம் பெருமாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரியா. ஒன்னே ஒரு சத்திரிய சொந்தங்கள் விமல் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரம் மற்றும் வரலாறுகளை அடுத்த முறைகிட்ட விதைக்க பயன்படும். இன்னைக்கு தமிழக அரசு ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது திருமணத்திலும் விளையாட்டுகள் ஏற்படுத்துகிற அரங்கிலும் நீங்கள் வந்து மதுவை குடிக்கலாம், அதுக்கு அரசாங்கம் உத்தரவு தருது. அந்த உத்தரவை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய மாவட்ட கலெக்டர்கிட்ட முன்னாடியே சொல்லி நீங்கள் உத்தரவை வாங்கிக்கணும். அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் அந்த ஒரு விஷயத்துக்கு சிறப்பு சலுகையாக இவ்வளோ பணம் கட்டினால் நீங்கள் இத்தனை நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தமிழக அரசிலிருந்து உங்களுக்கு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்படும். அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதுவை திருமணத்திலும் விளையாட்டு அரங்கிலும் நீங்கள் பயன்படுத்தி குடிச்சிக்கலாம். குடித்து யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டு சாகலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இதை எதிர்த்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் பேசலை. இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த அடுத்த நொடி பாமகலிருந்து பாமக தலைவராக இருக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இதை எதிர்த்து கண்டன குரலை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல பாமக வழக்கறிஞர் பாலு கலிய பெருமாள் அவர்கள் வந்து இதை பொதுநல வழக்காக நான் போடுவேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை சீரழிக்கும் செயல் அப்படின்ற மாதிரி அவரும் பதிவு பண்ணியிருக்கிறாரு. மற்றவங்க யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. எனக்கு தமிழக அரசுகிட்ட ஒரு கோரிக்கை. என் கோரிக்கை என்னன்னா, ஏன் நீங்கள் திருமணத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு அரங்கில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மதுவை பயன்படுத்தலான்னு கொடுக்குறீங்க? படிக்கிற இடத்துல பள்ளி கல்லூரி இங்கேயும் நீங்கள் குடிக்கலாம். குடிக்கிற மாணவர்கள் நீங்கள் முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கோ இல்லை கல்லூரி முதல்வருக்கோ நீங்கள் தெரிவிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பு கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அறிவிக்கிறோம். அந்த கட்டணத்தை கட்டிட்டீங்க அப்படின்னா மாத சந்தாவாக இத்தனை கோட்டர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளில் குடிச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ ஒரு சலுகையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரலாமே. ஏன்னா பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவான்? வேலைக்கு போவான். வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறான்? திருமணம் பண்ணுவான். திருமணத்திலே நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணட்டுமே. தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டுமே, உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன் உதாரணமாக இருக்கட்டுமே. எப்படி எல்லாம் பாமர மக்களை அழிக்கும் அழிக்க முடியும், இல்லை பாமர மக்கள் கிட்டேருந்து எப்படி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா மதுவால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியுமோ எல்லா சட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறாங்க. எப்படி எல்லா சட்டங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறாங்க? என்ன அரசு ஸ்டாலின் அவர்களே, உங்களெல்லாம் இரும் கரம் கூப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வணங்கணும். நீங்கள் தெய்வம். எப்படி 8 மணி நேரம் வேலை செய்கிற இடத்துல இனிமேல் 12 மணி நேரம் வேலை செய், அப்போதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை அமல்படுத்துறீங்க. அது யாருக்காக அப்படின்னா வேலை செய்யறவுடைய நல்லதுக்காக. 12 மணி நேரம் ஒருத்த வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே வீட்டுக்கு வந்து அவன் எப்போ தூங்கி பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்து அவன் வாழ்றதா இல்லை சாவறதா? 12 மணி நேரம் வேலை தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை அமல்படுத்துறீங்க. அடுத்த 2 நாளில் திருமணத்திலும் விளையாட்டு அரங்கிலும் நீங்கள் மதுவை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்துறீங்க. இதுக்கெல்லாம் நேரங்கியது. ஏன்னா இதெல்லாம் பணம், இதெல்லாம் பணம். ஆனால் ஒரு சமூகத்துடைய வாழ்வியலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீரழிஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு 10.5% கொடுங்க அப்படின்னு கேட்டால் மட்டும் நேரமே கிடையாது. சரி, அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். சரி, தமிழக அரசு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு வந்துருச்சு. இதை எதிர்த்து பாமக தான் வந்து குரல் கொடுக்குது அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஐயோ, வன்னியர்களா, பாமகவா, உங்கள் கட்சிக்காரங்க தாங்கப்பா, உங்களுக்கு தான்ப்பா அதிகமாக வந்து பாரில் இருக்கிறாங்க, நீங்கள் தான்ப்பா அதிகமாக கொடுக்குறீங்க, உங்களுக்காக தான்ப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு சலுகையை கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு மானரோஷம் இருந்தால் வன்னியர்களுக்கு நாங்கள் எங்கடா வந்து பார்த்தீங்கன்னா மது போதைக்கு நாங்கள் அடிமை, நாங்களாம் மதுவெல்லாம் அவ்வளோ குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் கையை தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நாம் என்ன பண்ணுறோம்? அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாமளும் குடிகாரர்களாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரனாவது வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்குமா? எல்லாருமே குடிச்சிக்கிட்டு தான் தெரிகிறோம். எங்கே 60 வயசுலேருந்து 15 வயசு இருக்கிற பள்ளிக்கு போகிற பையன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா குடி போதையிலையும் மது போதையிலையும் சிகரெட்டு கஞ்சா இன்னைக்கு அபின் அப்படின்னு போயிட்டு இருக்க உலகம். சிறுசுங்களோடையது, பெருசுங்களோடது பூரா வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரு, அதுக்கப்புறம் ஃபுல்லு ஆஃபு அப்படின்னு போயிட்டுருக்கு. இதை நான் வன்னியர்களுக்கே சொல்கிறேன், புரியுதா? நாம் ஒழுங்காக தானே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒழுங்காக இருக்கும். நாமளே ஒழுங்கில்லை,
அரசாங்கம் வந்து இப்படியாப்பட்ட சட்டத்தை தான் கொண்டுட்டு வரும். திருமணத்துல ஏன் தெரியுமா சரக்கு குடிச்சிக்கலான்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பாவம் குடியார மாப்பிள்ளையா இருப்பான், அந்த மாப்பிள்ளைக்கு நம்பி பொண்ணு கொடுப்போம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு இருப்பான், அவனை போய் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் காட்டி திருமணம் நிறுத்திடுறாங்கல்ல. அப்ப அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குடிகார மாப்பிள்ளைக்கு அது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நாம அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளணும் அப்படின்னு உட்காந்து யோசிச்சிருக்கு தமிழக அரசு. அதோடைய வாயிலாக தான் இந்த சிறப்பு சட்டம். புரியுதா? நீ குடிச்சிட்டு வா, போதையில வா, பொண்ணு கொடுத்தானா கட்டு, பொண்ணு வீட்டுக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கேஸ் கொடுத்தாலே செல்லாது இனிமேல். ஏன்னா தமிழக அரசு சட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் கொடுத்துருக்கு. புரியுதா? குடியார மாப்பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பொண்ணு கட்டுற அப்பனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரங்களா இருந்தா குடியார மாப்பிள்ளைக்கு தான் கொடுக்க முடியும். என்னுடைய ரொம்ப நாள் ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ பெரியவங்க நீங்க இருக்கிறீங்க, குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு வந்து உங்களுடைய பொண்டாட்டி கிட்ட நல்லபடியா இருக்கிறீங்களோ இல்ல கெட்டபடியா இருக்கிறீங்களோ அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க. உங்களால் அதை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்க நீங்க குடிச்சிட்டு வந்ததை ஏத்துக்கல அப்படின்னா, ஏய் நான் ஆம்பலடி, நான் குடிச்சிட்டு வந்திருக்கிறேன், எப்படி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏத்துக்க மாட்டேன், நான் தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே ஒத்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பெண் பிள்ளைய கட்டுறவனும் குடிகாரனா இருந்து அவன் இதே வார்த்தையை சொன்னானா உங்களுக்கு மனசுக்கு வலிக்காதா? இல்ல உங்க பொண்ணே வந்து உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது, என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது, குடிகார வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து என் வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறான்ப்பா, நீ வந்து எதனா வந்து கேளுப்பா என் பூசுனா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கேக்குது. எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்க போய் கேட்பீங்க? அப்படியே போய் கேட்டாலும் நீ ஏன் ஒரு குடிகாரன், குடிகார நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை பத்தி நீ பேசலாமா அப்படின்னு உன் மாப்பிள்ளை திருப்பி நீ கேள்வி கேட்டா உங்க மூஞ்சி எங்க போகும்? இன்னைக்கு 80% வன்னியர்களுடைய குடும்பம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னு சத்தியம் பண்ணுங்க, நடக்குது, இதுதான் உண்மை. உங்களை விடுங்க, இளைய தலைமுறை உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அப்படின்னா நீ குடிக்கிற ஏதோ ஒரு பொண்ணை கட்டிட்டு வர, நீ குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவகிட்டே பர்மிஷன் வாங்குற, அவளும் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த செகண்ட் நீ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர குடிக்காரன்ற விஷயத்த தெரியுது, அதுவும் உன் பொண்டாட்டி ஏத்துக்கணும்னு ஆசைப்படுற. சரி, இதே விஷயம் அக்காவோ தங்கச்சியா இருந்து நீ கட்டி கொடுத்த இடத்துல உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற மாப்பிள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்க அக்காவையோ தங்கச்சியோ குடிச்சிட்டு வந்து கஷ்டப்படுத்தி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நீ என்னன்னு போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையை கேட்ப? இல்லை நீ கூட சேர்ந்து குடிப்பியா? கூட சேர்ந்து தான் குடிக்கிறீங்க. எந்த ஒரு இடத்துல இருந்தும் பொண்ணுடைய அந்த ஒரு சூழல இருந்து யோசிக்க மாட்டீங்க. இளைய தலைமுறையும் குடிச்சுதான் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறையும் குடிச்சுதான் நாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா ஏன் சம்பாதியம், சம்பாதியத்துல குடிக்கணும் அப்படின்னு யார் உனக்கு வந்து சட்டம் போட்டு கொடுத்துருக்கான்? கேட்டா ஏன் காசு, ஏன் கஷ்டம், ஏன் குடி, உனக்கெல்லாம் யார் வந்து இதெல்லாம் நல்லதுன்னு வந்து கத்து கொடுத்தது? புரியல. சரி, அக்கா தங்கச்சிங்களை கூட விட்டுருங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ற, உனக்கு ஒரு பொண்ணு பிறக்குது, அப்படியாப்பட்ட ஒரு குடிகாரன் உன் பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போய் அவளோட குடும்பம் நடத்தினா, குடும்பம் நடத்தினா இதிலே எல்லாத்துலேயுமே புரிஞ்சுக்கோ, அதை அவளால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்க முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு போதை கலாச்சாரத்தை நீ அடுத்த தலைமுறைக்கு விதைச்சிட்டு இருக்க. நீ குடிகாரனா இல்லாமல் இருந்தால் தான் குடிகாரன் இல்லாத ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு கட்டி வைப்ப. நீயே குடிகாரனா இருந்த அப்படின்னா குடிகாரனா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுட்டு திரிவேன். புரியுதா இல்லையா? உன்னை பார்த்து பயம் இருந்தால் தானே உன் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா குடிக்காமல் இருக்கும். உன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பயம் இல்லை, அவன் எப்படி குடிக்காமல் இருப்பான், அவளை நம்பி வர பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவன் குடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவான்? இந்த தலைமுறை 80% இப்படி தான் அழிஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால தான் அடுத்த ஜாதிக்காரன் நம்மளை பார்த்து நீங்களே அதிகமாக குடிக்கிறீங்க, நீங்கள் என்ன சாமி வந்து பார்த்தீங்கன்னா மது விளக்கை கொண்டுட்டு வர போறீங்க, மது விளக்கை கொண்டுட்டு வந்தால் முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆளுங்களே உனக்கே ஓட்டு போட மாட்டாங்க. உண்மைதான், உண்மைதான். மது விளக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அன்புமணி அவர்கள் சொன்னால் இங்கே இருக்கிற பள்ளி ஜாதியில் இருக்கிற நாமளே வந்து ஓட்டு போறது இல்லையே, ஐயோ அவர் வந்துட்டு மதுவில் கொண்டுட்டு வந்தார்னா குடிக்கு நாங்க எங்க போவோம், சாக்கடையை வந்து மூண்டு குடி. என்ன மாதிரியான கலாச்சாரம் உங்களுதெல்லாம்? பெரியவங்க குடிக்கிறீங்க, சின்ன பசங்க குடிக்கிறீங்க, நாளைக்கு 10-15 படிச்சுட்டு இருக்கிறதுலாம் தம் அடிக்குது, சரக்கு அடிக்குது, எல்லா வேலையும் பண்ணுது. நாளைக்கு உன் பேர குழந்தையோட நிலைமை என்ன ஆகும், உன் பேத்திங்களோட நிலைமை என்ன ஆகும், உங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே பிறக்கலையா, அவங்களெல்லாம் எப்படி இவங்க காப்பாற்றுவாங்க? குடிகார வந்து பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்தை ஏன் விதைக்கிறீங்க? இந்த சமூகத்துக்குள்ள அரசாங்கம் தான் ஏன் விதைக்குது? ஒத்துக்கிறியா? திராவிட கட்சிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாராயத்தை விதைச்சு நம்மளுடைய குட்டி சேவர் ஆக்கிட்டான் அப்படின்னா உனக்கு எங்கே போச்சு புத்தி? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு எங்கே போச்சு புத்தி? நீ தானே முடிவெடுக்கணும். நான் குடிகாரன் இல்லை அப்படின்றது நீ தானே முடிவெடுக்கணும்.
நீயா குடிச்சிட்டு தெரிஞ்சிக்கிட்டே அரசாங்கத்தை 1008 குறை சொன்னா நீங்க வேணா ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்க கணக்கு எடுத்து பாருங்க வன்னியரோட ஊர்ல நான் அடிச்சு சொல்லுவேன் 190 பேர் குடியாரங்களா தான் இருக்கீங்க பெரியவங்கள இருந்து வந்து பாத்தீங்க சின்ன பசங்க வரைக்கும் அது ஏதோ பெருமையான விஷயம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்பனுக்கு தெரியாம புள்ளைக்கு தெரியாம அப்பன் குடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சிட்டு தம் அடிச்சிட்டு 190 பேர் இருக்கீங்க கேவலமா இல்ல அது கேவலமான செயல் அப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியல உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க உங்களை கட்டிக்கிட்டவோ உங்களுக்கு அக்கா தங்கச்சியாவோ உங்களுக்கு பொண்டாட்டியாவோ வந்து பார்த்தா இருக்கறாங்க பாரு அவங்க தான் தினம் தினம் செத்துட்டு இருப்பாங்க நீ குடிச்சிட்டு வரத பாத்து புரியதா 190 பெண்கள் வந்து பார்த்தா கஷ்டப்படுது இதனால தான் தினம் தினம் உங்களுக்கு தூக்கம் வராது குடிச்சிட்டு வந்து பார்த்தா நீ என்ன பண்ணுவன்ற பயத்திலே வாழ்வாங்க சக் என்ன மாதிரியான கலாச்சாரம் இதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு விதைக்கணுமா இளைய தலைமுறைக்கு சொல்ல பார்க்கலாம் அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்த்தா இருக்கணும் நீங்க திருமணத்துல குடி அப்படினு சொல்றாங்க விளையாட போற இடத்துல குடினு சொல்றாங்க நாளைக்கு நாளைக்கு பள்ளி கல்லூரியிலே குடிங்கனு சொல்வாங்க அப்ப பள்ளிக்கு நீ வந்து பார்த்தா உன் பையனை அனுப்பி வைப்பியா இங்க பாதி குடியாரம் உருவாகறதே கல்லூரி காலத்துல தான் பள்ளி படிக்கிற காலத்துல தான் இப்ப இருக்கிற காலகட்டத்துல மச்சான் பீர் குடி குண்டாயிடுவன் செருப்புலே அடிக்கின்றவங்களாம் செருப்புலே அடிக்கின்றவங்களாம் இது மாதிரிலாம் சொல்றான் பாரு இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் நாக்கூசணும் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது பீர் குடி மயிர் குடின்னு ஆரம்பிச்சு கடைசியில மிகப்பெரிய குடிகாரங்களா வெளியே வராணுங்க பள்ளி கல்லூரிக்கு அனுப்பி வச்சா நிலமுறையா படிச்சுட்டு வெளியே வாங்கடான்னு சொன்னா குடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியே வராணுங்க எதுனா ஒரு சின்ன ஒரு நல்லது நடக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மச்சான் பர்த்டே டீட்டு ஒரு 5 பேர் வாங்கிட்டு வந்துரு 10 பேர் வாங்கிட்டு வந்துரு கேவலமா இல்ல இது மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்றமே அப்படின்னு உடம்பு கூசல கறி துடிக்கல மான ரோஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இல்ல மான ரோஷத்தை விட்டு வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்களே நீங்க குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கலாம் விளையாட்டுல குடிக்கலாம்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இது உங்களுக்கு குடிக்கிற உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நீ பெத்து வச்சிருக்கிற பாரு புள்ள அது பெண் பிள்ளையா இருக்கணும் அந்த பிள்ளைக்கு தான் பிரச்சனையே அவ தான் தினம் தினம் செத்துட்டு இருப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணது கொடுத்ததுக்கு அப்புறமா குடிகாரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தினம் தினம் வந்து அந்த பொண்ணு தான் வந்து செத்துட்டு இருக்கும் குடிச்சு என்னடா சுகத்தை அனுபவிக்கிறீங்க கேட்டா அப்படியே சொர்க்கத்துக்கு போறீங்க என்னடா மயிறு சொர்க்கம் குடியில என்னடா சொர்க்கத்தை நீங்க கண்டுட்டீங்க 4 மனுஷனங்களோட நல்லபடியா உட்காந்து பேசுறது உங்களுக்கு எல்லாம் வந்து இருக்கா குடிச்சிட்டு வந்து 4 பேர் மத்தியில வீட்டுல ஒரு விசேஷம் குடிக்காம வந்து குடிகாரனுங்க இருக்கிறீங்களா 4 பேர் மத்தியில மரியாதை வந்து உங்களுக்கு எதனா இருக்கா சொல்லுங்க பாக்கலாம் எந்த மரியாதையும் வந்து கிடையாது சும்மா வந்து உங்களுக்கு ஒப்புக்கு சப்பானியா வச்சுட்டு இருக்கிறாங்க குடும்பத்துல குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா நீங்க நினைச்ச வேண்டிதான் குடிச்சுட்டு நாம பெரிய பெரிய ஆளுங்கன்னு ஒருத்தர் கூட மதிக்கிறது கிடையாது ஆனா முக்காவாசி குடிகாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாதியில தான் இருக்கீங்க உங்களை நம்பிதான் இடப்பங்கீடு வாங்கி கொடுத்து உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு அரசாங்க வேலைக்கு வந்து வாங்கி கொடுத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தொண்டத்தண்ணி கத்த வந்து பாத்தீங்கன்னா பாமகல இருக்கிற வன்னியர்களோ இல்ல மற்ற வன்னிய தலைவர்களோ முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க என்னடானா பாருக்கு போய் குடிச்சுக்கிட்டு மாமா மச்சானா ஒன்னா சேர்ந்தனா ஊர்ல இருந்து வந்தா போதும் அக்கா தங்கச்சி கல்யாணமா குடிக்கலாம் மாமா மச்சான் கல்யாணமா குடிக்கலாம் மச்சான் சரக்கு கொடுக்கலாம் நான் வரமாட்டேன் வராதரா மயிறு அப்படின்னு சொல்றதுக்கு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் இருக்குது மச்சான் சரவாயும் கொடுத்தனா என் கல்யாணத்துக்கு வராதரா மயிறு என் கல்யாணத்துல சரக்கு கிடையாது நீ வர வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வன்னிய குல சத்திரி இளைய தலைமுறை சொல்றீங்க எத்தனை பேர் சொல்றீங்க சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம் எத்தனை பேர் சொல்றீங்க 190 பேர் சொல்றது கிடையாது இந்த கலாச்சாரம் தான் இன்னைக்கு இங்க வந்து நின்னு இருக்கு இத நீங்க இன்னமும் யோசிக்காம விட்டீங்கன்னு வச்சுக்க இந்த சமூகம் தான் வந்து பெருசா அழியும் ஏன்னா தமிழகத்துடைய மக்கள் தொகையில அதிகமான மக்கள் தொகை வன்னியர்கள் தான் அழியறது வந்து இந்த சமூகம் தான் அழியும் பெருசா மனசுல வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிகுல சத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிகுல சத்திரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் கொட்டு அடுத்து ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் இனியும் குடிச்சுக்கிட்டு தான் தெரியும் குடிதான் எங்களுடைய உரிமை அப்படின்னு வன்னிய குல சத்திரிய இளைய தலைமுறை நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை தமிழக அரசியல்வாதிகளால் அழித்தொழிக்கப்படும் இது நிச்சயம் நீங்கள் அழிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கிடையாது இந்த சமூகமும் சேர்த்து அழியும் புரியுதுங்களா
குடி உங்களுடைய குடும்பத்தை மட்டும் கிடையாது இந்த சமூகத்தையே அழிக்கும். கெட்டது என்னைக்குமே கெட்டது தான், நல்லதே கிடையாது. யோசிச்சுக்கோ. உன்னுடைய பேரா? ஏய் ஏய் சுத்தமான பள்ளி பையன். ஏய்